கனவுகளோடும் லட்சியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீத்ரி ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு குரல் பார்க்க போறோம். அதோட அதிகாரம் மெய்யுணர்த்தல், குரல் எண் 357. குரல்: ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஓர்தலையாய் பேத்துள்ள வேண்டாம் பிறப்பு. குரல் விளக்கம்: உள்ளம் உண்மையை உணர்ந்து கொண்டால் பின்னும் உன் பிறப்புண்டோ என்று அஞ்சாதே. அதாவது குரலோட பொருள், நமக்கு ஒரு உண்மையை, அதாவது வாழ்க்கையோட ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துது. நம்ம எல்லாரும் ஒரு மன குழப்ப நிலையிலே இருப்போம். அந்த குழப்ப நிலையிலேருந்து நம்ம தெளிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஒரு குழப்பம் வந்துருமோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்துடணும். அதாவது நம்மளுக்கு வந்து மாற்றங்கள், அந்த மாற்றத்தை மட்டும் நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சிறப்பாக அமைஞ்சிரும். மாற்றம் என்பது நிலையானது. நம்ம வாழ்க்கையிலே எது ஒன்று நிலை அப்படின்னா மாற்றம் மட்டும்தான். நம்ம வந்து இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பியிருப்போம், நாளைக்கு லேட்டாக கிளம்புவோம், நம்ம வரும்போது டிராஃபிக்காக இருக்கும், சில பேர் வந்து நம்மளை ஓவர் ட்ராக் பண்ணி போவாங்க. அது டெய்லி ஒரே மாதிரி நடக்காது. நான் 8 மணிக்கு தான் கிளம்புவேன், நான் 8 மணிக்கே போயிடுவேன் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது வந்து டெய்லியும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம ஒரு சில நேரம் சீக்கிரமாக போயிடலாம், ஒரு சில நேரம் லேட்டாக போயிடலாம். இப்படி நம்ம காலையில் கிளம்புற விஷயத்திலேயே இத்தனை மாற்றம் இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை, அதாவது நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நிறையா பிரச்சனைகள், தோல்விகள், வெற்றிகள் எல்லாம் கலந்த ஒரு கலவை. நம்ம அந்த கலவைகள் எல்லாத்தையுமே உணர்ந்து புரிஞ்சிட்டு அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப அழகாக மாறிடும் அப்படின்றது தான் இந்த குரல் உணர்த்துது. உள்ளே வந்து ஒரு உண்மையை உணர்ந்துருச்சு அப்படின்னா பின்னும் வந்து அந்த பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நம்ம அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. அதை தான் இந்த குரல் சொல்லுது. நம்ம ஒரு விஷயம் நமக்கு வரப்போகுது அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோன்னா அடுத்து அந்த பிரச்சனை வருமா அப்படின்றது நமக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம், என்னால் இந்த ஒரு சூழ்நிலையிலையும் வாழ முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும். நான் வந்து இப்படியே தான் இருப்பேன், எனக்கு வந்து மாற்றமே வரக்கூடாது என் வாழ்க்கையில், நான் வந்து ஒரு விஷயத்த நினச்சேன்னா அந்த விஷயம் வந்து எனக்கு அப்படியே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது வந்து எந்த சக்தியாலுமே அதை தரவே முடியாது. நம்ம எப்பயுமே மாற்றத்தோடு நம்மளோட இலக்கை வந்து வச்சுக்கணும். நம்ம ஒரு இலக்கை வந்து வச்சுருப்போம் நம்ம வாழ்க்கையில், அந்த இலக்கை போகிற வழி வந்து நிறையா மாறுபடும். அந்த மாற்றத்தெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு அதோட பயணித்தா மட்டும்தான் நம்மளோட குறிக்கோளை நம்மளால் அடைய முடியும். வாழ்க்கையில் வந்து ஒரு நிலையான விஷயம் அப்படின்னு நம்ம தேடணும் அப்படின்னா அது கிடைக்கவே கிடைக்காது. கடைசி வரைக்கும் நம்ம வந்து தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். அதனால் எப்பொழுதுமே நம்ம உணர்ந்து வாழணும். அதாவது எல்லா ஒரு பிரச்சனையும் ஏற்றுக்கிட்டுற மனநிலையோட என்னால் வந்து இந்த ஒரு சூழ்நிலையும் வாழ முடியும், அந்த சூழ்நிலையிலும் என்னால் வந்து வாழ முடியும் அப்படின்னு நம்ம நினச்சி பயணித்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே எளிதில் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த குரல் உணர்த்துது. உணர்ந்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம், என்னால் எல்லா ஒரு சூழ்நிலையிலையும் வாழ முடியும், எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் வாழ என்னால் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெற்றிகள் நம்ம வாழ்க்கையில் வந்து சேரும் அப்படின்றத சொல்லி முடிக்கிறேன். ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஓர்தலையாய் பேர்த்துள்ள வேண்டாம் பிறப்பு. வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பிற. நன்றி, வணக்கம். சந்தன காட்சி நம் ஜெனலில் வீசட்டும், சரித்திரம் நாளே நம் சாதனை பேசட்டும். இனிய வீத்ரி ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகள்.